ஹலோ வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த தெய்வ மச்சான், இது வந்து ஒரு நல்ல நகைச்சுவை படம். எனக்கு தந்தையாக அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் வந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 97-98 நினைக்கிறேன், நம்ம வலியுறு வட்டம் சிக்னலில் நான் வந்து அப்போ வந்து மெட்ரோ ஹோட்டலில் சூப்பர்வைசர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சிக்னலில் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பாண்டியராஜனை ஒரு டாடா சுமோ சில்வர் கலர் கார், இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே போனார். அந்த சிக்னலில் நின்றுச்சு வண்டி, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தார். என்னப்பா அவர் காரில் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு, ஏன்னா பிஸியாக இருந்தாங்க. அப்போ நினைப்பேன், எப்போ அந்த மாதிரி நடிகரானா அந்த மாதிரி காரில் போகலாம் போல இருக்கு. ஏன்னா நான் அப்போ சைக்கிளில் தான் வருவேன். அப்போ வந்து நினைக்கிறது உண்டு, நடிகரானா நம்மளும் இந்த மாதிரி கார்லலாம் போகலாம், நம்மளும் டிஃபன் சாப்பிட்டு போகலான்ட்டு. அதேமாரி அந்த முன்னத்தில் நடிகரானே அதேமாரி காரில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டும் போனேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து அனிதா சம்பத் அவர்கள் தங்கையாக நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் தீபா அக்கா வந்து எனக்கு அத்தா நடிச்சிருக்கிறாங்க, அவங்களோட புருஷனாக கிச்சான் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் வில்லனாக வந்து நரேனண்ணன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து என்னுடைய நண்பராக பங்காளியாக வந்து பாலசரவணன் தம்பி நடிச்சிருக்கிறாப்புல. நானும் பாலசரவணன் அவர்களும் விலங்கு படத்தில் நடித்தோம். அதுக்கப்புறம் அது ரெண்டாவது படமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். ஏன்னா விலங்கு படத்தில் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு பேருக்குமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சீரியஸான கேரக்டரு. அப்படியே இந்த படம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக கலகலன ஒரு காமெடியாக ஒரு ஜாலியான ஒரு ரோலில் எடுத்து பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை வந்து வருஷன் அவர் தான் வந்து பிரசாந்த் தான் சொல்லிவிட்டாப்புல. விலங்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து பூதம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாளை இயக்குனர் அந்த ஷார்ட் ஃபிலிமை போட்டு காமிச்சாங்க. ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக நல்லா இருந்தது. இது எப்படிப்பா படத்துக்கு மாற்ற போகிறீங்கன்னு கேட்கும்போது, அப்புறம் அது படத்துக்கு இப்படி இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து இந்த கனவுல வந்து அந்த குதிரையில் வருவார் நம்ம வேளா ராமமூர்த்தி ஐயா, அவங்க வந்து அந்த வேட்டக்காராக நடிச்சிருக்காங்க. அவர் வந்து குதிரையில் வந்து அவர் ஏதாவது ஒன்று கனவுல வந்து சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடக்கும். அதுதான் இப்போ அந்த கனவுல வந்து என்ன சொன்னாரோ அது நடந்து தான் நடக்கலாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஆமாம், அதான் அவங்க தங்கச்சி புருஷன் செத்து போடுவாரோ அப்படிம்பாங்க மச்சான், அவர் செத்தாரா அவரை எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது ஒரு முழு நீள நகைச்சுவாக அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க மார்ட்டின் அவர்கள். அவர் வந்து ரொம்ப டைரக்ட் பண்ணும்போது அழட்டிக்கவே மாட்டார், ஜாலியாக இப்போ அப்படியே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி தான் டைரக்ட் பண்ணுறதுலையும் எந்த இதுவும் இல்லை, என்ன பண்ணுறீங்களோ ஜாலியாக உட்காந்து வேலை வாங்குவார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது சொன்ன மாதிரி இது எப்போ படம் போவாங்கன்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா அது சின்ன பசங்க மாதிரி இந்த வட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக பேசுவாப்புல. எல்லாம் இருந்தாங்க, எல்லாம் நின்னாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ஏப்பா நீ புகழ்றியா இகழ்றியானே தெரியல. எல்லாரும் மீன் குடும்பம் கொடுத்தாங்க சாப்பிட்டாங்கன்னா அதை அதை சொல்லி சொல்லி காமிச்ச மாதிரி நீ ஒரு 10 வாட்டி சொல்லி காமிச்சிட்ட என்ன. அது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமான பையன். இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து அண்ணன் உதய அண்ணன் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவர் தான் ப்ரொடியூசர். எப்போவுமே அண்ணன் சிரிச்ச முகமாகவே இருப்பார். அவர் வந்து ஒரு சோகமாக டல்லாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அது வந்து அதாவது மழை அடிச்சு நொறுக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா அப்போ வந்து புயல், தமிழ்நாடு ஃபுல்லாக மழை. அப்போ வந்து மழை வந்துருக்கும், நமக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும், ஐயோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து வேலை பாதிக்குது அப்படின்ட்டு. ஆனால் அண்ணனை பார்த்தா அப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜாலியாக இருப்பார். அதனால் அவர் வந்து அவர் நல்ல மனசுக்கு இந்த படம் வந்து நல்லா ஓடி நேராக படங்கள் தமிழ் சினிமாவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதேமாரி இந்த படத்தில் அண்ணன் எடிட்டர் அவர்கள், இசையமைப்பாளர் அவர்கள், கவிஞர் அவர்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு நல்ல வெற்றி படமாக ஆக்கணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.